கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம், இன்றைக்கு தேவனுடைய வசனம் சங்கீதம் 55வது சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையிலே, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உங்களுடைய பாரங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நாளில் கர்த்தர் மேலே வைத்து விடுங்கள். அவர் என்ன செய்கிறாரா, நம்முடைய பாரத்தை எல்லாம் சுமந்து கொள்ளுகிறார், நம்மளுடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து கொள்ளுகிறார், நம்மளுடைய வேதனைகள் எல்லாம் அவர் சுமந்து கொள்ளுவார். அவர் நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார், ஒரு நாளும் நம்மை தள்ளாட விட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த வேத வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துடுங்க. இன்னைக்கு எப்பேற்பட்ட பாரத்தில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆதரிக்க போகிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் துவங்க போகிறோம். இப்பொழுதும் கூட என்னோடு இணைந்து ஒவ்வொருவரும் ஜெபிக்கலாமா? ஹாலேலூயாம ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேலையில் கூடப்பா நீ கொடுத்தது அவன் வாக்குத்த வசனத்திற்கு அவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்று வேதத்தில் வாசித்தோமே இந்த காலை வேலையிலப்பா, இந்த நாளில் கூடப்பா நாங்கள் உங்கள் மேலே பாரத்தை வைக்கிறோம். நீங்களே எல்லாவற்றையும் சுமந்து ஆண்டவரே எங்களை விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். முற்றிலுமா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.